வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தூஸ்ரீ. இந்திய கடற்படை விமானம் தாங்கி கப்பலின் மேற்தளத்தில் பயன்படுத்தப்படும் ரஷ்ய தயாரிப்பு MiG-29K தொடர்பான தீவிர விவாதம் ஒன்று பாதுகாப்பு அமைச்சு அதிகாரிகளுக்கும் இந்திய கடற்படை அதிகாரிகளுக்கும் இடையே தற்போது நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் இருந்து இப்போது வரை இந்திய கடற்படையின் 3 MiG-29K ரக விமானங்கள் விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த 3 விமானங்களும் இயங்கும் நிலையில் இருந்த விமானங்கள். 3 விபத்துகளும் விமானிகளின் கவனையின்மையால் ஏற்பட்ட விபத்துக்கள் அல்ல. 3 விபத்துமே விமானத்தின் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட கோளாறால் ஏற்பட்டன என்பதை கடற்படை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இந்திய கடற்படைக்காக 2004 மற்றும் 2010 ஆண்டுகளில் ரஷ்யாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி மொத்தம் 45 விமானங்கள் வாங்கப்பட்டன. இந்திய கடற்படைக்காக முதலாவது MiG-29K ரக விமானம் ரஷ்யாவில் சோதனை பறத்தலில் ஈடுபட்ட போதே விபத்துக்குள்ளானது. 2016 ஆண்டு ஜூலை மாதம் இந்திய கணக்கு கட்டுப்பாட்டாளர்கள் மற்றும் தணிக்கை மேலாளரின் அறிக்கையின்படி MiG-29K விமானங்களில் 3 முக்கிய கோளாறுகள். முதலாவது விமானத்தின் நியாஃப்ரேம், இரண்டாவது விமானத்தில் பொருத்தப்பட்டுள்ள RTMK-33 என்ஜின்கள், மூன்றாவது ஃபிளை பை வயர் சிஸ்டம். இந்த மூன்றிலும் எந்த மாற்றங்களும் செய்யப்படாத நிலையில் MiG-29K ரக விமானங்களை கப்பல் மேல்தளங்களில் பயன்படுத்துவது பாதுகாப்பானது அல்ல என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த மூன்றையும் விமானத்தில் இருந்து அகற்றிவிட்டால் விமானத்தில் மீதமாக எதுவும் இருக்காது. இந்திய கடற்படை அதிகாரிகளின் இந்த கோணம் பாதுகாப்பு அமைச்சு அதிகாரிகளுக்கு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை விமானம் தாங்கி கப்பல்களில் இயக்குவதற்கு MiG-29K விமானங்கள் தவிர வேறு ரக விமானங்களுக்கான வாய்ப்பு எந்த அளவிற்கு உள்ளது என கடற்படை அதிகாரிகள் கேட்டிருக்கிறார்கள். இந்திய கடற்படை தமது கப்பல் மேல்தளங்களில் உபயோகிப்பதற்கு புதிய விமான ரகங்களை தேர்வு செய்தார். குறைந்தபட்சம் 34 விமானங்களும் 4 பயிற்சி விமானங்களுமாக 38 விமானங்கள் தேவை என்ற மதிப்பீடும் இந்திய கடற்படை அதிகாரிகளால் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த தகவல்களை பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு கொடுப்பார்கள் என்ற போதிலும் உடனடியாக இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் புதிய ரக விமானங்களை இந்திய கடற்படைக்கு கொடுப்பதற்கு குறைந்தபட்சம் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு சாத்தியமில்லை என பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார்.